மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி காசு கொடுக்கறது புது விஷயம் கிடையாது. ஆனால் 500 ரூபாய் 1000 ரூபான்னு பணத்தையும் அள்ளி கொடுத்து மக்களுக்கு தேவையான பொருட்களையும் சீதனமாக அவங்களுக்கு கொடுத்து தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு தேவையான பல விழாக்களையும் நடத்தி நம்ம மொத்த இந்திய நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு எலெக்ஷன் தான் திருமங்கலம் எலெக்ஷன் தான். இந்த திருமங்கலம் தொகுதியில் நடந்த எலெக்ஷனை திருமங்கல ஃபார்முலானே சொல்லுவாங்க. 2009 திருமங்கலம் தொகுதியில அதிமுகவோட கூட்டணி கட்சியான மதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் வீரேளவரசன் அழைக்கப்பட்டவர் உயிரிழக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்த அப்புறம் இன்னைக்கு எப்படி ஈரோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வைக்கிறாங்களோ அதே மாதிரி திருமங்கலம் தொகுதிக்கும் அன்னைக்கு 2009 இடைத்தேர்தல் வைக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இழந்த தொகுதியை நம்ம திருப்பி மீட்டெடுக்கணும்னு கலைஞர் அவர்களோட பையனான அழகிரியே அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக போடுறாங்க. லதா அதியமான் அழைக்கப்படுறவங்களை தான் அன்னைக்கு திமுக சார்பில் திருமங்கலம் தொகுதியில வேட்பாளராக நிப்பாட்டியிருந்தாங்க. திருமங்கலம் தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே பெரிய தொகுதி. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, திமுக சார்பில் ஒரு வார்டுக்கு ஒரு உறுப்பினரான ஒரு திமுகவோட கட்சிக்காரங்களையே ஒரு வார்டுக்கு ஒருத்தரான நியமிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு திமுக உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வார்டுக்கு அப்பாயின் பண்ண அப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு வார்டில் எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க, வார்டில் எத்தனை பேர் திமுகவோட வாக்காளர்கள், அதிமுகவோட வாக்காளர்கள் என்ன தனித்தனியா லிஸ்ட் எடுத்து, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எத்தனை பேர் உள்ளூர்ல இருக்காங்க வெளியூர்ல இருக்காங்கன்னு அதையும் தனியா லிஸ்ட் எடுத்து ஒரு தனி டீமையே அந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வார்டுக்கும் அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் திமுகவோட உறுப்பினர்கள், ஒவ்வொரு கிராமத்துக்கும் திமுகவோட அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே டீம் டீமா வேலை பாக்குறாங்க. வேலை பாக்குறதுக்கு ஆள் பார்த்தாம வெளியூர்ல இந்த திமுக காரங்களையும் உள்ள இறக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டீமா ஃபார்ம் பண்ணி அந்த தொகுதி மொத்தத்தையுமே திமுக காரங்களோட கேம்பா ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான பணத்தை ஓட்டுக்கு வேண்டி அள்ளி கொடுத்தாங்க. இது மட்டும் நினைச்சிடாதீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் யாராச்சும் அவங்க வீட்டுல விருந்துகள் நடத்துறதுக்கு வசதி இல்லாம இருந்தாங்கன்னா அழகிரி அவர்களோட சார்பில் விருந்துகள் நடத்துறதுக்கும் வசதிகள் செஞ்சு கொடுத்து அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் சாப்பிட்டுட்டு வீடு திரும்புற மக்களுக்கு தாம்பூல பைகள்ல 500 ரூபாய் 1000 ரூபான்னு பணத்தையும் வச்சு கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கும் சொல்லி அமைச்சு விட்டுருந்தாங்க. நம்ம வீடியோல முதல்ல பார்த்தது மாதிரி அவங்க எடுத்த லிஸ்ட்ல ஒவ்வொரு ஓட்டர்ஸ்க்கும் 500 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க யாரெல்லாம் பணம் வாங்கலன்னு அதையும் தனித்தனி லிஸ்டா எடுக்கிறாங்க. திருமங்கலம் தொகுதியை பொறுத்த மட்டும் அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு பல சிறப்பு வாகனங்களை அமைச்சிருந்தாங்க. அது எதுக்குன்னா, எலெக்ஷன்ல ஒவ்வொரு உறுப்பினர்களோட ஓட்டம் மிஸ் ஆக கூடாதுன்னு வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களையும் இந்த சிறப்பு வாகனங்கள் மூலமாட்டு அழைச்சு வந்தாங்க. நடக்க முடியாம இருக்கிறவங்க, வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க யாருமே பாகுபாடு பார்க்காம இந்த சிறப்பு வாகனங்களோட உதவியோடு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறது கண்டி கூட்டிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பெரியவர்கள் சிறியவர்கள் என்ன வேறுபாடு பார்க்காம வீட்டுல இருக்கிற புது வாக்காளர்களுக்கு அவங்க விளையாடுறதுக்கு கிரிக்கெட் பேட்டும் வாங்கி கொடுத்து, அவங்க வீட்டுல இருக்கிற தாய்மார்களுக்கு கிச்சனுக்கு தேவையான பல பொருட்களையும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் பெண்கள் சுய உதவி குழு மூலமாட்டு உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமா கடன் வாங்கி கொடுக்கறோன்னு உறுதிமொழிகளை அழிகழிச்சிருந்தாங்க. அந்த எலெக்ஷன்ல வேடிக்கை என்னன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா அவங்க எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, திமுக காரங்க கொடுக்கற காசை அந்த பணத்தை அதிமுக காரங்க தான் உங்களுக்கு கொடுத்ததாட்டி எண்ணி அதிமுகவுக்கு வாக்களிங்கன்னு ஜெயலலிதா அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு வாக்காளர்கள் அவங்களோட வாக்குகளை உள்ள போய் செலுத்தி வந்த அப்புறம் எல்லாருக்குமே திமுக சார்பில் பாட்டிலும் கொடுத்தாங்க, பிரியாணியும் கொடுத்தாங்க. ஆண்களுக்கு பாட்டில் கொடுத்தாங்க, பெண்களுக்கு தனியா கேக்ஸ் மற்றும் ஸ்வீட்ஸ்னு வாரி வழங்கினாங்க. கடைசியா கருணாநிதி அவர்களும் அழகிரி அவர்களும் போட்ட அந்த திட்டத்தை கச்சிதமா நிறைவேற்றினாங்க. அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் இருக்கிற 80% மேல இருக்கிற மக்களை ஓட்டு போட வச்சாங்க. கிட்டத்தட்ட 39,266 ஓட்டு வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் லதா அவங்க அந்த தேர்தலில் வெற்றி பெறாங்க. ஆனா அந்த தேர்தலில் அவங்க வெட்டி பெற்றுட்டாங்க. ஆனா அடுத்த தேர்தல் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு திமுகவோட இது மாதிரியான பல கரும்புள்ளிகள்னால ஜெயலலிதா அவங்க ஆட்சியிலே வர முடியாத லெவலுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு உட்கார வச்சிருந்தாங்க. அன்னைக்கு திமுக அரசாங்கத்தால கையாளப்பட்ட அதே திருமங்கல ஃபார்முலாவை தான் இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலையும் திமுக அரசாங்கம் கையாளுறாங்க. வெற்றிய தோல்வியான மக்கள் திமுக அரசாங்கத்துக்கு என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.